Hi guys, welcome to our Teen Up channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வீட்டு பப்பீஸ். வாங்க சேனல் குள்ள போலாம். வாங்கினேன் இது போட்ட குட்டி ஒரு வீட்டில் இருக்கு, அப்புறம் ஒரு சிப்ஸு ஒரு அஸ்கி இருக்கு வீட்டில். ஓகே ஃபைன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த டாக் இதுதான் ஃபர்ஸ்ட் டாக் உங்களுக்கு? இது செகண்ட் டாக் என்னோட. ஓகே, இதோட இந்த டாக்ஸ் பற்றி, இது என்ன ப்ரீடு, இது எப்போ எடுத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு? இது கோல்டன் ரிட்ரீவர். இது வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஒரு டைம் குட்டி போட்டுருச்சு, வித் பேப்பரோடு வச்சுருக்கேன். இது ஒரு பிஸ்னஸாகவும் பேஷனாகவும் வச்சுருக்கேன் குட்டி. அது இதுதான் ஃபஸ்ட்டு கோல்டு ட்ரீ எங்கள் வீட்டில். ஓகே ப்ரோ, இதான் உங்கள் செகண்ட் டாக் நினைக்கிறேன். இதோட நேம் அப்புறம் இதோட இதை பற்றி என்னன்னு எது சொல்கிறீங்க? இதோட பேர் பிக்கிலு. மதர் செகண்ட் டைம் போட்டது, அடுத்த லிட்டர்மெண்ட்டில் போட்டது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சனால இதையோ வாங்கினேன், அடுத்த இதுலேயே வாங்கினேன். இப்போ இது கோல்டன் ரெட்ரீவர் தான். இதுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் எங்கள் வீட்டோட ரொம்ப துரு துருன்னு இருக்க செலவுட்டி வீட்டில். இப்போ ரெண்டு டாக்ஸ் பார்த்தோம், அது ரொம்ப வேட்டாக வந்துச்சு. இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது இது பேர் என்ன? இது வந்து விஸ்கி போட்ட குட்டியில் ஃபஸ்ட்டு மேல். இது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா புச்சனா புறான்னு சொல்லுவாங்க, கேண்டீன் ரிட்ரீவர்னு சொல்லுவாங்க. அதோட லைனில் வந்தது, அதோட லைன் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். இதோட ஃபாதர் வந்து ஒயிட் கலர். ஸோ இது போட்ட குட்டிலே இது ஒன்று தான் ஒயிட் கலர் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா பிடிச்சனால இதை எடுத்து வச்சுட்டேன். இதோட பேர் வந்து ஹல்க், குண்டா இருக்கனால ஹல்க்குன்னு பேர். இந்த டாக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆக்சுவலாக இது கேர்ள்ஸுக்கு பிடிச்ச டாக் ஆச்சு. இந்த டாக் என்ன டாக், இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? இது பேர் மாயா. ஒரிஜினல் டாக் இது. இது பார்த்தீங்கன்னா முடியவே கொட்டாத டாக் இது. ஓகே, இது வந்து நான் பெங்களூர்லேயே இது பண்ணி வாங்கினேன். கொரோனா டைமில் வாங்கின டாக் இது. 2-3 நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிப்ஸுனா எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக பிடிக்கும். எல்லாம் வீட்டில் பெட்டாக ரொம்ப பெட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பெட்டு, இது என் கூட தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டாக்ஸ் வந்து பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கலர் இருக்கணும். இப்போ பிளாக், ப்ரௌன், ஒயிட், மூணு கலர் இருக்கணும். மார்க்கிங்ஸ்லாம் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இதோட அப்பா வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பு, என்கிட்ட சாம்போட. ஸோ கேசியோடு வச்சுருக்குது. சரி, திருப்பூரில் யாராச்சும் பொண்ணுங்களோ பசங்களோ யாராச்சும் விருப்பப்பட்டால் ஃப்யூச்சரில் அதுக்கு ஒரு குட்டி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வாங்கினேன். அவ்வளோ அது மித்தபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிப்ஸுங்கிறது. ஸோ வளர்த்தி பார்க்க வந்தான். நல்லா டெம்பரேச்சருக்கு நல்லா செட் ஆகும், நம்ம இதில் செட் ஆகுறது. ஸோ அதனாலே ஒரு ஆசையாக வாங்கினேன். நைஸ் ப்ரோ, சூப்பராக இருக்குது. வந்து ஆர்டிஓ அவ்வளோக்கா இருக்காது திருப்பூரில், இந்த டெம்பரேச்சர்ல வச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அஸ்கிலே இது வந்து ப்ளூ ஐஸ். இது ஒரு ஃபீமேல் டாக். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மேல் டாக் மட்டும்தான், அந்த ஹல்க்கு மட்டும் தான் மேல் டாக். இவ்வளோ இப்போ தான் எடுத்தேன், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் எடுத்தேன். நம்ம டெம்பரேச்சர் சுத்தமாக செட்டே ஆகாத டாக், ஏசிலேயே தான் இருக்கும். ஓகே, இந்த இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா டார்க் பூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்கியில். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டில் இருக்கிறது உள்ளி கோட், ஸ்டாண்டர்ட் கோட், ரெண்டு கோட் இருக்குது.
இந்த ஸ்டாண்டர்ட் கோட் எடுத்தேன், ஏன்னா உள்ளி கோட் நம்ம திருப்பூர் சுத்தமாக இருக்கிறதா. ஸோ இதை எடுத்தேன். இனி இதோட வருங்காலத்தில் இது எவ்வளோ பெருசாகுது என்னது. இதோட அப்பாவும் வந்து ஒரு சாம்பு தான். ஸோ அதனால் இவனை எடுத்தேன். இவன் பேர் பார்த்தீங்கன்னா அக்கீரா. பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லி அக்கீரன் வச்சோம். அவ்வளோதான். இது வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்கு நம்மள்ட்ட. நீங்கள் ஃப்யூச்சரில் தான் தெரியுது எவ்வளோ பாசமாக இருக்குது, எவ்வளோ டெரராக இருக்குதுன்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஆனால் பேரும் டிஃப்ரெண்டாக இருக்குது, டாகும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒவ்வொருத்தங்களுக்கு டார்க் ப்ளூ வரும், இது லைட் ப்ளூ பிளாக் ஐஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஒவ்வொரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஐஸ் இருக்கும் அஸ்கியில். ஆட் ஐஸ் வேணால் சரி ப்ளூ ஐஸ் எடுப்போம்னு சொல்லி தேடி பிடிச்சி எடுத்த டாக்கு. மைசூர்லேருந்து எடுத்தேன் இந்த டாக். இப்போ இந்த வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஓனர் கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம், எப்படி இவ்வளோ டாக்ஸ் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, இதோட ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ ஃபுட்ஸுக்கு மட்டுமே இது ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஆகும், அது வந்து இவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நம்மளே கேட்போவாங்க. ப்ரோ எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும். இப்போ சில பேர்த்துக்குலாம் அது தெரியாது, இவ்வளோ டாக்ஸ் வச்சுருக்காங்களே நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, அது என்னன்னு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபுட்டுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாது. வீக்லி வந்து லீவ் போடுறோம் அது எல்லாத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெடிகிரி வாங்குவோம், அது நம்ம ஹோல்சேலாக வாங்கினாலும் அதுக்கு ஒரு ரேட் வரும். நம்ம மோஸ்ட்டாக உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல தெரில எவ்வளோ வருதுன்னு தெரில, பட் வந்து அவ்வளோலாம் செலவாகுது. இந்த சிப்ஸூக்கெலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பென்ஸ் டாகோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா டாகோட ரேட் பார்த்தீங்கன்னா விஸ்கி அந்த கோல்டன் ரிட்ரீவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்திங்கன்னா ஒரு வித் பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மள்கிட்ட எங்கள்கிட்ட எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25-26 நாங்கள் பண்ணிதருவோம். அப்புறம் அஸ்கி உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும், ஏன்னா உல்ஃப் மாதிரி இருக்கும், அது எடுக்கிறதுக்கே ஆசை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அப்புறம் ஆக்சுவலாக ஒரு 30 வரும்னு வச்சுக்கோங்களேன். பேப்பரோட சிப்ஸுலாம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும், ட்ரை கலர் இருக்கா, மார்க்கிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நான் ட்ரை கலர் மார்க்கிங்ஸ்லாம் நல்லா பார்த்து வாங்கினேன். அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 அப்ராக்ஸாக வரும் மொத்தம். மித்தபடி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய டாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், க்ரூம் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. வீக்லி ஒன்ஸ் குளிச்சு வச்சுருவேன், க்ரூம் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே, அவ்வளோதான். மித்தபடி அவ்வளோ எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. மொத்தமாக பார்த்துக்கிறது எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நான் சைடில் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் இன்னொன்று, இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.